ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீட் த மெக்கானிக். இன்றைக்கி நம்ம வந்து டெக்கத்தான் பெருங்குடியில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பம்ப்ஸ். நம்மக்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 599லேருந்து 2500 ருபீஸ் வரைக்கும் பம்ப் இருக்குது. ஸோ அதோட வேரியேஷன்ஸ் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாடல் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்துட்டு ஹேண்ட் பம்ப்பு. இந்த ஹேண்ட் பம்ப் வந்து எதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரைடு போகிறப்ப எமர்ஜென்சி பர்பஸ், லைக் ரைடு போகிறப்ப பஞ்சர் ஆகலாம், இல்லை ஏர் ரெடி ஏர் குறையலாம். ஸோ அப்போது நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்காண்டி எமர்ஜென்சி பர்பஸ் யூசேஜ் பம்ப் இது. இதை நீங்கள் நார்மலாக இதை வச்சு ஃபுல் ப்ரெஷர் உங்கள் டயரில் வந்துட்டு அடிக்க முடியாது. இப்போ உங்கள் டயரோட மேக்ஸிமம் ப்ரெஷர் 80 அப்படின்னா உங்களால் 70 தான் இதை வச்சு அடிக்க முடியும். மீதி 10 ப்ரெஷர் வந்து அடிக்க முடியாது, 10 பிஎஸ்ஐ வந்து அடிக்க முடியாது. ஸோ இந்த பம்போட இந்த மாடலோட இது வந்து பார்த்திங்கன்னா, இது மூணு வால்வுமே யூஸ் பண்ணலாம். பிரஸ்டா, ஷேடர், டன்லோப், மூணு வால்வுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு 87 பிஎஸ்ஐ. இதை வச்சு 87 பிஎஸ்ஐ மட்டும்தான் அடிக்க முடியும், அதுக்கு மேலே எக்ஸஸாக அடிக்க முடியாது. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ இந்த பம்ப் வந்து நீங்கள் எம்டிபி ஹைப்ரிடுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். எம்டிபி ஹைப்ரிட் ரோட் சிட்டி சைக்கிளுக்கு, ரோட் பைக்கு இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் இது வந்து 999. இந்த பம்போட இது ப்ரைஸ் வந்து 999. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 116. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பிரஸ்டா, ஷேடா, டன்லாப் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரோட் பைக் உங்களுக்கு வந்து மினிமம் 100லேருந்து மேக்ஸிமம் 120 அந்த ப்ரெஷர் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 100ஆவது அடிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ரோட் பைக் யூஸ் பண்ணுற பம்ப் இது, அதனால தான் இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம். ப்ரொஃபஷனலாக நீங்கள் எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் சைக்கிளில் வந்து எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து இருக்குது அப்படின்றத ப்ரொஃபஷனலாக பார்க்குறதுக்காண்டி இந்த பம்ப்பு. இந்த பம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300. எதனால 1300 அப்படின்னா, இது ரோட் பைக் யூஸ் பண்ணிக்கலாம், 116 பிஎஸ்ஐ. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கேஜ் இருக்கும், ப்ரெஷர் கேஜ். ஸோ அந்த பம்ப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த பம்ப் இப்படி தான் இருக்குது, காம்பேக்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் மாதிரி இந்த பொசிஷன் ஆகிக்கிறோம். ஹேண்டில் மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரோட் பைக்கில் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது சைக்கிளில் நீங்கள் இது பண்ணிட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் கீழே வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் மேக்ஸிமம் ரோட் பைக்கில் மேக்ஸிமம் 100 பிஎஸ்ஐ அது வரைக்கும் அடிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். மற்ற பம்பில் உங்களுக்கு இப்படி இருக்கும், இப்படி அடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வச்சு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் பம்போட மாடல்ஸ் அவ்வளோதான். ஹேண்ட் பம்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பம்ப், நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பம்ப், இது பம்போட யூசஸ் பார்க்கலாம். நான் பேசிக்காக சஜஸ்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பம்ப்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எதனால்னா, வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்பே போதும். ஹேண்ட் பம்ப் காம்பாக்டாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் ஃபுல் ப்ரெஷர் அடிக்க முடியாது. ஸோ வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ், இது இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பேசிக் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 999 வரும். இந்த பம்போட ப்ரைஸ் வந்து 999. இந்த பம்போட பிஎஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா 87 பிஎஸ்ஐ வந்துட்டு மேக்ஸிமம். இதுவும் உங்களுக்கு வந்துட்டு டன்லாப், ஷேடர், பிரஸ்டா எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 87 பிஎஸ்ஐன்றனால உங்களுக்கு வந்து ஹைப்ரிட்டு, சிட்டி பைக்கு, எம்டிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் பைக்கு உங்களால் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மவுத் தான் இருக்கும், டூயல் மவுத் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் மவுத் இருக்கும், ஒரு சைடு பிரஸ்டா டன்லாப், இன்னொரு சைடு வந்து ஷேடர் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மவுத்து தான். இதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரஸ்டா, ஷேடர், டன்லாப் மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது மேலே வர கார்டில் இருக்க இதில் வீடியோ பாருங்கள், அதில் வரும். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பம்ப் தான், பிட்வீன் 500 ஃப்ளோர் பம்ப் அப்படின்றது. இந்த மாடலும் உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் மவுத்தாக இருக்கும். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிரஸ்டா, ஷேடர், டன்லாப் மூணுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 116 பிஎஸ்ஐ வரும். ஸோ இது நீங்கள் வந்து ரோட் பைக்லேருந்து எல்லா பைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் ப்ரெஷர் கேஜ் வரும். ப்ரெஷர் கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்க் கொடுத்துருக்காங்களா, இந்த மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் அடிக்கிறப்ப எவ்வளோ பிஎஸ்ஐ இருக்குது அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த மார்க். இந்த பம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் வரும் இந்த பம்போட ப்ரைஸு. ஸோ இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 2500 ருபீஸ். எதுக்காண்டி 2500 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு உங்களுக்கு டூயல் மவுத் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக பிரிஸ்டா ஷேடா டன்லப் மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ப்ரெஷர் கேஜ் இருக்கும், ப்ரெஷர் கேஜில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மார்க்கர் ஐடென்டிஃபை எல்லாமே இருக்கும். இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 145 PSI வரும். 145 PSIன்றப்ப உங்களுக்கு வந்துட்டு எல்லா பைக்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எதனால் 2500 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் வந்து அலுமினியம் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது, எதுவும் ஆகாது, நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இந்த மாடல் நேம் வந்து B2500. ஸோ B2500 B2900 ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் அவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைபர், இது மெட்டீரியல் வந்து ஃபைபர், இந்த மெட்டீரியல் வந்து அலுமினியம். அண்ட் தென் கெப்பாசிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், இதோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸில் அடிக்கிறது, இது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ல அடிச்சுக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்கான தான் நம்ம வந்துட்டு 2500 ருபீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெக்கத்லானில் இருக்க பம்ப்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸோடு வரேன். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் அதை வந்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றின வீடியோஸ் செய்யலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.